ஓ மகா கணபதியே நமக்கு வணக்கம் நேர்களே. இது கார்த்திகை மாதத்திற்குண்டான வீடியோ, அதிலும் குறிப்பாக கன்னிராசி நேர்களுக்கு உண்டானது. கன்னிராசி நேர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, ரொம்ப அதிகமாக பேசுகிறோமா இப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வில்லங்கு விவகாரங்கள் வர வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு கேட்டால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் டென்ஷன், நான் தான் நியாயஸ்தான், நீங்கள்லாம் குற்றவாளி இப்படின்னு எல்லாம் யோசித்து நினைத்து பேசக்கூடிய நாவன்மை துடித்து கொண்டு இருக்கும். இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செலவு பண்ணுறதுலையும் கூட இந்த செலவு தேவையா வேண்டாமா வேணுமாங்கிறத நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றணுமே தவிர, ஏதோ கையில் இருக்குது பாக்கெட்டில் இருக்குது எடுத்து வீசலாம் அப்படிங்கிற மாதிரி செலவு பண்ணிங்கன்னா செலவுகளின் மூலமாக வரவு எவ்வளோ வந்தாலும் பத்தலைங்கிற மாதிரி செலவுகள் கூடிக்கொண்டே போகும். கடைசியில் பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் கவலைப்படக்கூடியதாக வரும். அதே போல் உங்களுடைய உத்வேகம், தைரியம், வீரியம், அந்த தைரிய வீரிய பராக்கிரமம் கூடிக்கொண்டிருக்கிறதுனால உங்களை மற்றவர்கள் அதிகம் எதிர்பார்க்குறாங்க, நம்புகிறாங்க, அவங்கள ஈடு செஞ்சு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, உழைச்சி தான் தீரணும் இப்படிங்கிற மாதிரி வேலை செய்கின்ற இடங்களில் கல அமைப்புகள் உங்களை சுற்றி விட்டிருக்கும். இதை கொஞ்சம் சமாளித்து தான் தீரணும். அதே போல் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால், 30 வருடம் வாழ்ந்து பார்த்தாச்சு, இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலைங்கிற மன வருத்தம் வரும். புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் கூட கொஞ்சம் கறக்க முறக்கன்னு பேசிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விதண்டாவாதம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும். இதையெல்லாம் கொஞ்சம் நாவன்மையை அடக்கிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட, உங்கள் குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வராமல் தடுக்கலாம். இருக்கிற வண்டியை விற்றுட்டேன், புது வண்டி வாங்க போனேன், எக்ஸ்ட்ரா செலவாகி போச்சு இப்படிங்கிற மாதிரி நோக்கங்கள்லாம் இதில் நடக்கக்கூடியதாக இருக்குது. 4ஆம் இடத்தில் போய் சனியும் கேதுவும் சம்மந்தப்பட்டதுனால வேண்டாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. ஏதாவது புதுசாக வாங்கணும், பெருசாக வாங்கணும், நீண்ட நாள் கனவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது கூட ஒரு 1, 2, 3 மாதங்கள் தள்ளி போட்டு வாங்கிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஏமாந்து போயிட்டோமோ அப்படிங்கிற சில குறைபாடுகளை சுட்டி காட்டக்கூடியதாகவும் வரும். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக யாராக இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்தவர்களை சுற்றி இருக்கக்கூடிய தாய்மார்களே கன்னிராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா அப்பாவில் அம்மா வந்து கன்னிராசியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடல்நிலைகளில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இடுப்பு வலி, கால் வலி, கை வலி இப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு வியாதிகளின் மூலமாக செலவுகள் வரக்கூடியது, குறிப்பாக வைத்திய செலவுகளுக்கு உண்டான மாதமாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்த செலவினங்கள் கூடுமோ அப்படிங்கிற பயம்தான் உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் சமாளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல் பிள்ளைகளின் மூலமாக எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, இப்படி எல்லாம் தள்ளி போகுதுங்கிற மன வருத்தத்தை கன்னிராசி நேயர்கள் இப்பொழுது கொஞ்சம் பேசாமல் விட்டுருங்க. அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம், துக்கம், துயரம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடப்பிடிங்க. யாரையும் கோச்சிக்க வேண்டாம். யார் மூலமாகவும் பணம் வரல போகலைன்னா நீங்கள் கோர்ட்டு வழக்காடுவது என்பது இந்த மாதத்து செய்திகளில் வச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையை கையாண்டுக்கிட்டு போகிறதுங்கிறது மிக உத்தமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய தகவல் வருது, நிறைய முயற்சிகள் நடக்குது. நானும் அதற்கு தகுந்தபடி நிறைய பாடுபடுறேன், கஷ்டப்படுறேன், ஆனால் எதுவுமே முற்றுப்புறவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் இழுத்துக்கிட்டு போகுது இப்படி என்று சொல்லக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை, நீங்கள் பாடுபடுங்கள். அடுத்த 1-2 மாதங்களில் இப்போ பாடுபடக்கூடியதெல்லாம் உங்களுக்கு வரவுகளாக மாறும். ஆக இந்த மாதத்தை பொறுத்தளவு முக்கிய கண்ணோட்டம் செலவுகளை குறைக்கணும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்திகரமாக வாழ்க்கை அமையும். மீண்டும் பார்ப்போம். Thank you.